இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சம்பாரன் சத்தியாகிரகத்தின் 105 வருட நிறைவை கொண்டாடவிருக்கிறோம். இந்த சத்தியாகிரகமே காந்தியடிகள் இந்தியாவில் வழிநடத்திய முதல் சத்தியாகிரகமாகும். இது எந்தவித வருவாயுமின்றி அவுரி விளைவிக்க நிர்பந்திக்கப்பட்ட விவசாயிகளின் எழுச்சி போராட்டமாகும். அவுரி பயிரிட்ட விவசாயிகளுள் ஒருவரான ராஜ்குமார் சுக்லா என்பவர் மகாத்மா காந்தியை இப்போராட்டத்தை முன்னின்று நடத்த கேட்டுக்கொண்டார். தின்கத்தியா முறையின்படி சம்பாரனின் குத்தகைக்கார விவசாயி ஆனவர்கள் தங்களின் 1/3 நிலத்தில் அவுரி விளைவிக்க நில உடைமையாளர்களால் சட்டப்படி நிர்பந்திக்கப்பட்டனர் என்பதை காந்தியடிகள் கண்டுகொண்டார். 1917 ஏப்ரல் மாதத்தில் காந்தியடிகள் சம்பாரனை வந்தடைந்தார். தென்னாப்பிரிக்காவில் மக்களை அநீதிக்கு எதிராக 1-2 எழச் செய்த தான் கையாண்ட சத்தியாகிரக வழிமுறைகள் போலான சில திட்டங்களை இங்கும் செயல்படுத்தினார். உள்ளூர் அதிகாரிகள் அவரின் வருகையை விரும்பவில்லை. அவருடைய விசாரணை பணிகளை தடுக்கவும் முனைந்தனர். எனினும் காந்தியடிகள் தளரவில்லை. மாவட்டத்தின் தலைமையகமாக இருந்த மோதிஹரியில் பாபு கோரக் பிரசாத் என்பவரின் வீட்டிலிருந்து அவர் தன் பணிகளை மேற்கொண்டார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி 144 பிரிவை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு காந்தியடிகளுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டது. காந்தியடிகள் சம்பாரனை விட்டு செல்ல மறுத்தார். மேலும் அவர் மீதான குற்ற வழக்கு குறித்து செய்தி பரவிய நிலையில் மக்கள் மத்தியில் அவரின் புகழ் உச்சத்தை தொட்டது. 1917 ஏப்ரலில் 18 நாளன்று காந்தியடிகள் மோதிஹரி நீதிமன்றத்தில் ஆஜரான போது 2000 எண்ணிக்கையிலான உள்ளூர் மக்கள் அவருடன் வந்திருந்தனர். காந்தியடிகள் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை ஏற்றுக்கொண்டு பின்வருமாறு பேசினார். சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமகனாக என் முதல் உள்ளுணர்வானது உள்ளபடியே என் மீது விதிக்கப்பட்ட ஆணையை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படி செய்தால் யாருக்காக இங்கே வந்திருக்கிறேனோ அம்மக்களுக்காக நான் ஆற்றவிருந்த கடமை மீது வன்முறை நிகழ்த்தியதாக அமைந்துவிடும். அவர்கள் மத்தியில் இருப்பதால் மட்டுமே இப்போது நான் அவர்களுக்கு சேவையாற்றிவிட இயலாது என்பதை உணர்கிறேன். ஆகவே என்னால் இப்பணியிலிருந்து விலக முடியாது. இத்தகைய கடமை முரண்களுக்கு மத்தியில் அம்மக்களிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்ள வேண்டுமென்று நிர்வாகம் கேட்டுக்கொண்டதை மாத்திரமே என்னால் நிராகரிக்க முடிந்தது. ஆணையை மதிக்காமல் நடந்து கொண்டதன் காரணம் சட்ட ரீதியான அதிகாரத்தை மீற வேண்டும் என்பதல்ல, மாறாக அதைவிட மேலான நீதியாக விளங்கும் மனசாட்சியின் குரலுக்கு கட்டுப்பட்டதே ஆகும். பீகாரின் துணைநிலை ஆளுநர் காந்தியடிகளுக்கு எதிரான வழக்கை திரும்பப் பெற ஆணை பிறப்பித்தார். எனினும் இந்த சிறிய முன்னெடுப்பானது விடுதலை போராட்ட வரலாற்றின் ஆக பெரும் பாய்ச்சலாக அமைந்தது. இந்த சத்தியாகிரகமே இந்திய சுதந்திர போராட்டத்தின் காந்திய அத்தியாயத்தை உலகுக்கு பறைசாற்றியது. மாத்ருபூமி பாதாபிவந்தனம் வந்தே மாதரம், ரத்த கர்ப்பராகாபிஷேகமே வந்தே மாதரம். நாம் இன்று விடுதலை போராட்ட வீரரான சிராவூரி எக்னேஸ்வர சிந்தாமணி அவர்களை நினைவு கூறவிருக்கிறோம். சிஒய் சிந்தாமணி 1880 ஏப்ரல் மாதம் 10 நாளன்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விஜயநகரத்தில் பிறந்தார். தம் பொது வாழ்வின் பெரும்பகுதியை பிரயாக்ராஜில் கழித்தார். தன் இள வயது முதலே இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாத தலைவர்களால் கவரப்பட்டார். 1898 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். வைசாக் ஸ்பெக்டேக்டர் என்கிற இதழின் ஆசிரியரானார். அவர் இணைந்த பின் அந்த இதழ் இந்தியன் ஹெரால்ட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எனினும் சிந்தாமணியின் பத்திரிகை பணியின் உச்சமானது அவர் தி லீடர் இதழில் இணைந்து பணி செய்த போதுதான் வாய்ப்பு பெற்றது. ஐக்கிய மாகாணத்தில் முதன்மையான ஆங்கில தேசிய நாளேடாக த லீடர் வளர்ச்சி கொண்டது. த லீடர் பத்திரிகையானது முதல்நிலை தேசியவாதிகளாக விளங்கிய பண்டித மதன்மோகன் மாளவியா, மோதிலால் நேரு, சச்சிதானந்த சின்ஹா மற்றும் தேஜ் பகதூர் சப்ரு ஆகியோரின் ஒன்றுபற்ற முயற்சியாகும். நாகேந்திரநாத் குப்தா என்பவருடன் இணை ஆசிரியராக பணிபுரியவே சிந்தாமணி அந்த இதழ் பணிக்குள் கொண்டு வரப்பட்டார். விரைவிலேயே தி லீடர் பத்திரிகையின் தனித்த ஆசிரியரானார். அந்த இதழ் பிரிட்டிஷ் ஆட்சியையும் அதன் கொள்கைகளையும் விமர்சனம் செய்து வந்தது. 1918 சிந்தாமணி காங்கிரஸிலிருந்து விலகி சுரேந்திரநாத் பானர்ஜி, தின்ஷா வாச்சா, சிமன்லால் செடல்வாட் மற்றும் தேஜ் பகதூர் சப்ரு ஆகியோருடன் இணைந்து லிபரல் கட்சியை துவக்கினார். ஒரு தாராளவாத சிந்தனையாளராக அரசியலமைப்பு சட்ட ரீதியான வழிகளின் மூலம் விடுதலையை அடைவதையே அவர் விரும்பினார். இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழ் ஐக்கிய மாகாணத்தின் கல்வி அமைச்சராக பணியாற்றினார் சிந்தாமணி. 1927-1936 ஐக்கிய மாகாண சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக விளங்கினார். 1930 முதல் வட்டமேசை மாநாட்டில் பங்கு கொள்ள லண்டனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டார். சிந்தாமணியின் சீரிய சுதந்திர ஆளுமையானது தன் கொள்கைகளில் அவருக்கு இருந்த சமரசமற்ற அர்ப்பணிப்பில் வெளிப்பட்டது.
1939 மாவீரர் பட்டம் வழங்கப்பட்ட பிறகும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீதான அவரின் விமர்சனம் ஓயவில்லை. சிந்தாமணி தன் மறைவு நாளான 1941 ஜூலை 1 வரையிலும் த லீடர் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். தேசியவாத தலைவரான சி.ஒய். சிந்தாமணி அவர்களுக்கு நம் வீர வணக்கத்தை செலுத்துவோம்.